Hi, hello friends, welcome back to our channel. So, in this video, we will see next week in Pokemon a new series. So, that series is a new trailer released. Episode 1 is a trailer released. So, let's go. So, that is the episode of the title revealed. So, let's go. So, that is the new series of interesting things. So, total 3 things. So, Romal Kapuram Pokemon video poron and again. Now, my channel is the Astrod Jani Mundi Kapuram, Romal Kapuram Pokemon video poron and again. Okay, now the video is polam. The video is the interest. So, video skip and number video, like pana, comment, markam channel, subscription. So, Wangani video is polam. First of all, next week, that is April 14th, ஒரு புது series release. Pokemon is a new series release. So, that is the name the Horizon. So, that series is a part. Game is a part. So, first, Jim is a team. Team star is a team. And the team is a team. So, that is the team. So, Palter is a legendary Pokemon. We will cut time travel. Or mission rukum at the Watakinama Yurukum. So Ade Madin Animal Kudupang and Anakana was several part rukum due to mention Matrangam. First part key in a name Kudurgangana Patram Dim, Rico and Rai, the departure in Jutim, Namakun name Kudurgangam, and the first part key name Kudurgangam. So the couple title Pagalam. So first episode rent part rukum by mention Matrangam. April 14th Patram, the rent part rukum by Chulrangam. I think rent video or anagam. So first Patram Dim, the pendant of the beginning, part 1 in Potragangam. So the couple rent out title Kudurgangam. The pendant of the beginning, part 2 and Judy Porter Gangam. So, part 1 of the game, maybe number Rico Patanavi, the Epidemic Academy by Giant Mantram. That's the first Pokemon, Avaki, and a Kadakin Jutan, and Sulwangan and Akanam. So, part 2 of the game, Patanavi, Freddy team, the big giant born one, Nanakanam. So, Nadia enemies Patanavi, the other Tadi Varlam. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃப்ரெடி பத்தினாவதும் இவளை காப்பாத்தலாம் இது பத்தினாவது பார்ட் 1 பார்ட் 2 ஆ போகும் நினைக்கிறேன் சோ அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பார்ட்டுமே பத்தினாவதும் ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் 21 பத்தினாவது அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆக போகுது அதோட டைட்டில் பத்தினாவதும் as long as I am with Nayohoja I am sovereign சொல்றாங்க சோ நயஹோஜனா என்ன நேம்னா பத்தினாவது ஸ்பிரிகிட்டிட்டு அதோட ஜப்பனீஸ் நேம் தான் பத்தினாவது நயஹோஜா நம்ம ரீகோக்கும் ஸ்பிரிகிட்டிட்டுக்கு இடையில பத்தினாவது ஒரு நல்ல பாண்ட் இந்த எபிசோட்ல கிரியேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஏனா ஸ்டார்டிங் டைம்ல ஸ்பிரிகிட்டிட்டு நம்ம ரீகோட பேச்ச கேட்க மாட்டேங்குது சோ அத பத்தினாவது இந்த எபிசோட்ல சரி கட்டுவாங்க நினைக்கிறேன் சோ டோட்டலா இந்த மூணு எபிசோட் டைட்டில் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க சோ அதல ஏப்ரல் 14 பத்தினாவது பார்ட் 1 பார்ட் 2 னு சொல்லிட்டு ரெண்டு எபிசோட் வர போகுது நினைக்கிறேன் ஏப்ரல் 21 பத்தினாவது அடுத்த எபிசோட் வர போகுது இதுக்கு இடையிலேயே பத்தினாவது அமிமீட்டோ அண்ட் சேம் டீம் ஃப்ரெடியோட போட்டோஸை நமக்கு காமிக்கிறாங்க சோ அதே மாதிரி ரீகோ பத்தினாவது ஸ்பிரிகிட்டிட்டோ சூஸ் பண்ணக்கூடிய போட்டோவையும் நமக்கு காமிச்சிருக்காங்க ஓகே இப்போ பத்தினாவது ஹொரசன் எபிசோட் 1 ஓட ப்ரிவியூ பேட்டர்ன் பார்த்துடலாம் நமக்கு ஸ்டார்டிங்லே பத்தினாவது பேல்டை ரிஜனை காமிக்கிறாங்க நினைக்கிறேன் ஏன்னா பத்தினாவது பேல்டை ரிஜனோட போக்மான்ஸ் பத்தினாவது நமக்கு அங்கே வருது ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாமியை தான் காமிக்கிறாங்க அது ஒரு எல்டி டைப் போக்மான் ஸோ அதுக்கப்புறம் சில போக்மான்ஸை காமிக்கிறாங்க எல்லாமே பேல்டை ரிஜனுக்கு சம்மந்தப்பட்ட போக்மான் ஐ திங்க் இந்த ரீஜன் பத்தினாவது பேல்டை ரிஜனாக இருக்கலாம் ஸ்டார்டிங்கில் காமிக்கப்பட்ட இடம் பத்தினாவது பேல்டை ரிஜனாக இருக்கலாம் சுற்றி பத்தினாவது அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது பேல்டை ரிஜன் தான் இருக்கணும் ஸோ நிறைய இடத்த காமிக்கிறாங்க நிறைய போக்மான்ஸை காமிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஹீரோயினான நம்ம ரீகோவை காமிக்கிறாங்க சவ பத்தினாவது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான் ஸோ அந்த டைம் பார்த்தினா பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா அவள் கை கட்டுறான் இவன் பார்த்தினா வந்து தனக்கு தான் காட்டுறான்னு சொல்லிட்டு இவன் காட்டுறான் இது பார்த்தினா வந்து நமக்குமே நடந்திருக்கும் ஸோ நிறைய டைம் நடந்திருக்கும் நமக்குமே ஸோ அதே மாதிரி அவளுமே கை கட்டுதா அந்த டைமில் திரும்ப தெரியுது பின்னாடி ஒரு பொண்ணு வாரான் ஸோ அவளுக்கு அடுத்து அந்த பொண்ணு கை கட்டியிருக்கான் ஸோ அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் தள்ளி போய் உட்காடுறான் உட்காந்துட்டு பார்த்தினா வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ கிட்டையும் பார்த்தினா வந்து சில போக்மன் வருது அதை பார்த்து அவள் பயப்படுறான் ஸோ அங்கே பார்த்தினா வந்து டோட்டலாக மூணு பொண்ணுங்க இருப்பாங்க நம்ம ரீகோட சேர்ந்து மூணு பொண்ணுங்க ஸோ மூணு பேருமே ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க ஸோ கரெக்டாக ஒரு பஸ் வருது அந்த பஸ்ல இருந்து மாச்ச போறது ஸோ அது பத்தினா வந்து இவரோட பேக் எடுத்து வைக்குது சிவபத்தினா வந்து இப்போதான் அகாடமிக்குள்ள போறான் ஸோ இந்த அகாடமி பத்தினா வந்து கேண்டோ ரிஜன்ல இருக்க மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த பிரிவில கூட பத்தினா வந்து நம்ம ரீகோ கேண்டோ ரிஜன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான் ஏகப்பட்ட போக்குவரத்து பார்த்திருப்பான் அந்த டைம் கேண்டோ ரிஜன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அகாடமி பத்தினா வந்து கேண்டோ ரிஜன்ல இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒர்க்கு காண்டி பத்தினா வந்து எல்லாருமே பேல்ட ரிஜன் போகலாம் ஸோ அங்கே போய் அங்கே உள்ள மிஸ்டரியை கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன் ஸோ இப்படிதான் கொடுப்பாங்க நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ பஸ்ஸில் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பொண்ணுங்க அந்த மொபைலில் ஒரு வீடியோ பார்க்குறாங்க ஐ திங்க் யூடியூப் சேனல் நினைக்கிறேன் ஒரு பொம்மை இருக்குது அது பார்த்தீங்கன்னா வந்து சீரீஸ் மூலியமே ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்குது ஸோ ரைட் ஆன் பொம்மை போட்டு ஒரு ஆள் இருக்கான் ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து சீரீஸ் மூலியமே அங்கங்கே வந்துகிட்டே இருக்கும்
ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போக்மன்ஸை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ரீகோவாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் அங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே போக்மனை பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸ்டார்டிங் டைமில் நம்ம ரீகோ கொஞ்சம் நர்வஸாக இருப்பான், இந்த போக்மனை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக வரான். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான், ஒரு புது சீரீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவன் இப்போ தான் அகாடமிக்குள்ளே போகிறான், அங்கே போகிறதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் இவன் கற்றுப்பான். அண்ட் சேம் டைம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் போக்மனை இவன் வந்து எடுத்துப்பான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோடு ஒன்றில் இருக்க போகுது. இன்னுமே எபிசோடு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை, பட் அதுக்குள்ளேயே நிறைய ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரீஸுக்கு வந்துட்டு இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த சீரீஸை ஹிட் பண்ணுவாங்கன்னு கூட தெளிவாக தெரியல. ஸோ நல்ல சீரீஸை கொடுத்தா சூப்பராக கொடுத்தா பார்த்து வந்து கண்டிப்பாக ஓடும். ஸோ கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு இந்த சீரீஸ் மேலே கடுப்பாக இருக்காங்க, இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் மேலே கடுப்பாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போதைக்கு இவ்வளோ விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த ட்ரெய்லரில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீகோ பார்த்தீங்கன்னா வந்து அகாடமி போக புஷில் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறான்னு சொல்லி தான் இருக்குது. ஓகே, இந்த சீரீஸை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.